வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. தற்காப்பு கலை என்பது அடிப்படையில் உடல் நலத்தையும் மனநலத்தையும் வளர்த்து பேணி கட்டி காத்து இரண்டையும் சமச்சீராக வைப்பது தான். மனவலை வலிமையும் உடல் வலிமையும் சமச்சீராக இருக்கும்பொழுது தான் உங்கள் ஆளுமை திறன் கூடும், எதையும் சிந்திக்கும் திறன் உங்களுக்கு கிடைக்கும், சீர்தூக்கி பார்க்கும் தன்மை ஏற்படும், பயம் அகற்றப்படும், தைரியம் பிறக்கும், சோம்பல் அகற்றப்படும், சுறுசுறுப்பு உண்டாக்கப்படும். அதே சமயம் ஆரோக்கியத்துடன் தற்காப்பு புத்திகள், அந்த புத்திகள் தான் காப்பாற்றும் ஆபத்து கட்டது. குறிப்பாக உயிருக்கோ உயிரான உடமைக்கோ ஆபத்து ஏற்படும் பொழுது தற்காப்பு கலை வச்சு காப்பாற்றும் உதவும். சரி, அந்த வகையில் பார்க்க புதிய உத்தியை, அதாவது கோபுடோ உத்தி. இந்த கோபுடோவில் எட்டு வகையான தற்காப்பு கலை உண்டு. அது ஒன்று தான் டேக்கோ. இந்த டேக்கோ வைத்து நாம் எவ்வாறு ஒரு கத்துக்குத்தை முறியடிப்பது? ஒரு பெண்மணி வெளியே செல்லும் பொழுது தான் அணிந்திருக்கும் வளையலே போதுமானது இந்த தற்காப்பு உத்திக்கு. உத்தியை பாருங்கள். நேர்களே, இதுதான் டேக்கோ. டேக்கோ எனப்படுவது அந்த காலகட்டத்தில் ஒக்கினாவா தீவில் குதிரைக்கு பூட்டப்பட்ட ஒரு லாடம். இதுதான் மருவி டேக்கோவாக என்று வந்துள்ளது. எட்டு வகையான கோபுரவில் ஒரு கருவி தான் டேக்கோ. இதற்கு மாற்று நீங்கள் அணையும் வலையலே போதுமானது. ஒரு எத்தி நாம் பார்த்தது பல உண்டு. குறிப்பாக எதிர்கள் குத்தரவு வயிற்றுப்பகுதியில் நீங்கள் தடுக்கலாம், பிடிக்கலாம், தாக்கும் பொழுது கத்தி விடுபடும், தாக்கலாம் முகத்திலேயோ என்று எதிர்வித்தப்படுவோம். இது பிடிக்கும் முறை, இது தடுக்கும் முறை என்று பல இருப்பினும் நீங்கள் சிறிது பயிற்சி பெற போதுமானது. இந்த முதலில் டேக்கோ பயிற்சி, பிறகு மாற்றாக வளையல் பயிற்சி. நீங்கள் அணியும் ஒரு சாதாரண வளையலை உங்களை காப்பாற்றும் ஆபத்துக்கள கட்டத்தில். தாக்க முடியும் எதிரியை அந்த வலையலை கொண்டு முகப்பகுதியில், கழுத்து பகுதியில், வயிற்று பகுதியில். ஆக இது என்னவென்றால் உத்தி எளிமைதான். ஒரு சிறு வளையல் போதுமானது. இது உங்களை மேலே தாக்கும் பொழுது மேல் பக்கத்தில் முதல் செயல் தடுத்தலே, சுழற்றி பிடியுங்கள், தாக்கங்கள் அவனுடைய மணிக்கட்டு பகுதியில் கத்தி விடுபடும், தாக்கலாம். டேக்கோ வலிமையானது, மாற்று ஒரு வலைகள் தான். மறுபடியும் பாருங்கள், மேலே தாக்கும் பொழுது முதல் செயல் தடுத்தலே, அடுத்த கணமே சுழற்றி பிடியுங்கள், கத்தியை விடுபட தாக்குங்கள், தாக்கலாம். மாற்று ஒரு டேக் ஒரு வலைகள் தான். டேக்கோவுக்கு மாற்றாக ஒரு வலைகள் தான். ஆக உங்களுடைய நீங்கள் அணிந்திருக்கும் இந்த வலைகளை நீங்கள் எடுத்து கையில் வைத்துக் கொள்ளும் பொழுது இதுவே உங்களை காப்பாற்றும் ஆபத்தில் எதிரி வீழ்த்த முடியும். ஆக இது தாக்கும்போது மேலே தடுங்கள், அடுத்த கடமை சுழற்றி பிடியுங்கள், தாக்கலாம். முகப்பகுதியில் வலையல் சற்று வலிமையாக இருக்கும் வேண்டும். அப்பொழுதுதான் காப்பாற்ற முடியும் ஆபத்து கலகட்டத்தில். பயிற்சியை பாருங்கள். பாருங்கம்மா, இதுதான் டேக்கோ. என்னது டேக்கோ? நம்ம கோபுரவில் உள்ள எட்டு வகையான கருவிகள் இது ஒன்று. இது நீங்கள் பயிற்சி பெற்றால் உங்களுடைய கைக்கு வலிமை, தோள்பட்டைக்கு வலிமை, மூளைக்கு சிறந்த ஒரு பயிற்சி. அதே சமயம் இதுக்கு மாற்று ஒரு வலையல், ஒரு இரும்பு வலையமை போதுமானது. புத்தி என்னன்னாக்கா, எதிரி தாக்கும் பொழுது மேல் பகுதியில் நீங்கள் இதுதான் பிடிக்கும் முறை, தடுக்கும் முறை, பிடிக்கும் முறை, தடுப்பு. சரியா? ஆக இது தாக்கும்போது மேலே உங்களுக்கு
மில் பகுதியில் தடுத்தல் முதல் சீர் தடுத்தல் விட்டு பிடிங்க கத்தியை விடுபட காக்கலாம் முகப்பகுதியில் மாற்று ஒரு வளையல் தான். வளையலின் போது உங்களுக்கு ஒன்று தான் இருக்கும். அப்போ நீங்கள் தடுத்தலை ஒரு கையாலும் தாக்குதலை மறு கையால் செய்ய வேண்டும் அந்த வளையலை கொண்டு. ஆக இது போன்ற ஒரு வளையல் போதுமானது. ஒரு கையில் வளையல், ஒரு கையில் போதுமானது தடுப்பதற்கு. இதில் மேலே குத்தும் பொழுது தடுங்கள், சொற்று பிடியுங்கள், காக்குங்கள், முகப்பகுதி புத்தி எளிமைதான், வலிமையானது, உங்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய வளையலை. ஆனால் நீங்கள் முறையாக டேக் ஆஃப் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த டேக் ஆஃப் பயிற்சி அந்த ஆசிரியர் அடைந்திருக்க வேண்டும். பயிற்சியை பாருங்கள். முதல் செயல் தடுத்தல், தடுங்க, தொற்று பிடிங்க கையை, கத்தி விடு பண்ண தாக்கு கையில், முகத்தை தாக்குங்க, தாக்கு வைத்த பதில் தாக்கி போயிடணும், வேகம் வந்தோம் செய்யுங்க. மறுபடியும் முதல் செயல் தடுத்தல் தான். ஐ ஐ ஐ, அதாவது சுத்து சரியாக அமையணும், சரியா? ஏன்னா இது வந்து உங்களோட உயிருக்கு ஆபத்தான ஒரு நேரம். சுத்தி எடுங்க நல்லா, சரி ஆகிய மறுபடியும் தடுங்க, சொட்டு பிடி கைய, தாக்குங்க தாக்குங்க. தாக்குங்க, சொட்டு பிடிங்கம்மா, தாக்குங்க, வேகம் வேகம் சுத்தி இருக்கணும். உங்கள் பலத்தை பயன்படுத்தணும் நீங்கள், சரியா? எல்லாருக்கும் பலம் உண்டு, வலிமை உண்டு. நீங்கள் தான் அதை வெளிக்கொண்டு வந்து பயன்படுத்தணும். உங்கள் பலத்தை நீங்கள் தான் பயன்படுத்தணும். தாக்குங்க மேலே கற்றுக்கொண்டு, ஐ சொட்டு பிடிங்க, தாக்குங்க, ஐ. அதாவது எதிரியை தாக்கும்போது நிற்கக்கூடாது, இழுக்கணும், சரியா? தாக்கும் முதல்ல வைங்க, அப்படி கீழே போக்காருங்க, கீழ்பாடாச்சில் நல்லா கலப்பிடுங்க, ஏச்சு போடுங்க, நீ சம் கிவ் பவர் கொடுங்க, கிவ் ஏச்சு, நீ சம் பவர் ஏச், நீ சம் ஐ. இதே தான் செய்யறாங்க, சரியா? இதே பஞ்சு வாங்க, ஏச்சு நிறுத்துங்க, தொட்டி பிடிங்க, தாக்குங்க கையில், இச்சு நீ நிறுத்துங்க, குத்தி எடுங்க. அதுதான் பயிற்சி பெறும்பொழுது நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் உள்நோக்கி பார்த்து உள்வாங்கணும், சரியா? காரணம் ஆபத்தான நேரத்தில் நாம் எதிரோடைய அந்த இதுக்குரிய ஆயுதத்தை உள்ள நம்ம அகற்றணும், தாக்கணும், அவனுடைய செயலை நிறுத்துவதற்கு, சரியா? வழியும் பாருங்கள், தாக்கும் பொழுது முதல் செயல் தடுத்தல் தான். ஐ தடுத்தல், கையை பிடிக்காதீங்க, தடுத்த உடனேயே சுழற்றி பிடிங்க கையில் முகத்தில். பயிற்சி மிக அவசியம். டேக்கோவுக்கு மாற்று வளையல் தான், அதே போல் நன்சோக்கு மாற்று துப்பட்டம், யவராவுக்கு மாற்று ஒரு பேனா, காமாவுக்கு மாற்று குடை. இதுபோல் பெண்கள் பயன்படுத்தும் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். தற்காப்பிற்காக தேவை பயிற்சி மட்டுமே.